அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகரம் மற்றும் கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகளானது அவங்களுக்கு வந்துள்ளது, அந்த கிரக அமைப்பின் மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க உள்ளது அப்படிங்கிறத நம்ம இன்றே தெரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே அதற்கு தகுந்தாற்போல செயல்பட்டு வந்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதாவது 27/9/2021 திங்கட்கிழமையில இருந்து 3/10/2021 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த 7 நாட்களானது எப்படி அமைந்துள்ளது, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களானது இந்த 7 நாட்களுக்குள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத சுவாரஸ்யமான வாழ்க்கை என்று சொன்னாலுமே ஓரளவுக்கு நாம் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் என்னென்ன விஷயங்களானது அடுத்தடுத்து நடக்க உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுமே நமது சாதக கிரக நிலைகளையே தான் பொறுத்து அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் இந்த 7 நாட்களில் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் தான் செப்டம்பர் மாதத்துடைய கடைசி வாரமாகவும் அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரமாகவும் இந்த வாரமானது அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த வாரத்தில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் ராகு, கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய், துலாம் ராசியில் புதன் சுக்கிரன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி மற்றும் குரு என கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளன. இந்த நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் சனியுடைய ராசிகளாக இருக்கக்கூடிய மகரம் மற்றும் கும்பராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க உள்ளது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த வாரமானது உங்களுடைய ராசியில் சனி மற்றும் குரு, 5வது வீட்டில் ராகு, 9வது வீட்டில் சூரியன் செவ்வாய், 10வது வீட்டில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் கேது ஆன கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளன. குரு உங்களுடைய ராசியில் சனியோடு இணைந்து இருப்பதால் உங்களுக்கு நிறைய அற்புதங்களானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால் உங்களுக்கு 7.5 சனியுடைய ஜென்ம சனியின் பாதிப்பானது குரு குறைத்து விடுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் பெருமூச்சு விட்டு நிம்மதியாக வாழக்கூடிய நாட்களாக இந்த 7 நாட்கள் அமைந்துள்ளது. கூட்டத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகள் தீர ஆரம்பிக்கும். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 7 நாட்களானது உங்களுக்கு அமைந்துள்ளது. பிள்ளைகளால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று இருக்கிறார். 10வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். இத்தனை நாட்களாக சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒரு லாபமுமே உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும். அதற்கு ஏற்றால் போல சில கிரகங்களானது உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் சிறிது நீங்கள் முயற்சியையும் மாற்றத்தையும் செய்துட்டு வந்தாவே பெரிய அளவில் லாபத்தை பெறலாம். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். சுக்கிரன் பதவி உயர்வை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்கிறது. அதனால் கடினமாக உழைத்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம். அதோடு உயர் பதவியையும் உயர் வருமானத்தையும் பெறலாம். கொடுத்த கடன்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். இதனால் சேமிப்பானது உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடும். அதே போல் மறைமுகமாக இருந்து கொண்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வகையில் இந்த வாரமானது அமைந்துள்ளது.
இளையவர்களுக்கு காதலானது கைகூடி வரும் திருமணம் சுபகாரியங்கள் தொடர்பாக இனி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அதே போல் காதலிப்பவர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இது தொடர்பாக பேச்சு நீங்கள் வெளிப்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரமானது அமைந்துள்ளது. நகை ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படக்கூடும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நன்மைகளானது அதிகமாக நடைபெற ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சனி பகவானுடைய ஏழரை சனியுடைய தாக்கத்தில் ஜென்ம சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். குரு உங்களுக்கு குறைத்து அதிக நன்மையை வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே தொழிலில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சோர்ந்து போய் இருக்காம இந்த வாரம் அதற்கு ஏற்ற முயற்சியை செய்துட்டு வரும்போது நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த 7 நாட்களையும் நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். கும்பராசி நேயர்களே, சனி பகவானையே ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்லாமல் 7.5 சனியுடைய முதல் 2.5 காலத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் ராகு, 8வது வீட்டில் சூரியன் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், 10வது வீட்டில் கேது, விரயஸ்தானத்தில் சனி குரு என கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளன. புதிய வாய்ப்புகளானது உங்களுடைய வீடு தேடி வரக்கூடும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றியானது கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைந்துள்ளது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு விதமான முடிவுக்கு வரக்கூடும். சுப விரய செலவுகளானது வரக்கூடும். அதாவது திருமண யோகமானது வரக்கூடும். அது போன்ற சுப காரியங்களுக்காக நீங்கள் நிறைய செலவுகளை செய்வீர்கள். வீடு சொத்து இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு பயணங்களில் வேகத்தை குறைக்க வேண்டும். பதற்றப்படாமல் வேலையை தொடருங்கள். அப்போதுதான் அது உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடும். சுக்கிரன் புதன் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறார். ஒரு விதமான மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் தெளிவானது பிறக்கக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சமாதானமாக இருப்பீர்கள். பேச்சில் தெளிவானது பிறக்கும். காதலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். நல்ல வரனானது இந்த வாரத்தில் அமையக்கூடும். அது போன்ற விஷயங்களை முயற்சி செய்பவர்கள் இந்த வாரத்தில் சற்று கூடுதலாக முயற்சி செய்திடுவாங்க. நல்ல பலனானது கிடைக்கும். மாணவர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது பெற்றோர்களிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டிட்டு வந்தா உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு இது நல்ல வாரம் என்பதால நீங்க எதையுமே சாதித்து காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் மனத்தில் இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விதமான யோசனையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே இருந்து கொண்டு இருந்தீர்கள். அது எல்லாமே மாறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலமானது பிறந்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா அன்பானது இனி வருகின்ற நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த உறவுகளை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு பார்த்தீங்கன்னா இருப்பீர்கள். அதே போல் நீங்கள் பேசுகின்ற வார்த்தையிலும் ஒரு சில வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். தேவையில்லாமல் உங்களுடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தெளிப்பதன் மூலமாக அவங்களுக்கு உங்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும். அது உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடும். எனவே அது போன்ற விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். அதே போல் தற்போது பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச காலமாக இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு அவர்களுக்காக தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடியதாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே உங்களுக்கு 7.5 சனியால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. கடந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவே அமைந்துள்ளது. எனவே சின்ன சின்ன விஷயங்களில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய
தாய் மற்றும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனைகளும் இந்த வாரத்தில் வராது. ரொம்பவே சுமூகமான வாரமாகவும் இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையப்போகிறது. எனவே உங்களுக்கு தெரிந்த மகரம் மற்றும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ தகவலை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.